வணக்கம், இது கெமிஸ்ட்ரி தமிழ். Le-Chatelier's principle. ஸோ Le-Chatelier principle குறித்து இன் அண்ட் அவுட்ஸை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம் தமிழில். ஸோ அந்த வீடியோவை ஸோ போய் விசிட் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா இந்த செஷன் Le-Chatelier principle-உடைய ஒரு ஃபைன் டெமான்ஸ்ட்ரேஷன், லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கைண்ட்லி விசிட் தட் வீடியோ. ஸோ இங்கே Le-Chatelier's principle-உடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ Le-Chatelier's principle-னா நமக்கு என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த சிஸ்டத்தை, அந்த ஈக்குலிபிரியத்தில் இருக்க சிஸ்டத்தை நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம்? ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம், ஆர் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணலாம், கேட்லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் கேஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி வேரியஸ் சேஞ்ச் வந்து நாம் வந்து அந்த சிஸ்டத்தில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த சேஞ்சை நல்லிஃபை பண்ணவோ, அந்த சேஞ்சை மினிமைஸ் பண்ணவோ ஈக்லிபிரியம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். ஐதர் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆர் பேக்வர்ட் டைரக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆர் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகி நம்ம பண்ண சேஞ்சை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். ஸோ இதுதான் Le-Chatelier's principle. ஸோ அதோடைய டெமோ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷன் ஒரு கோபால்ட் குளோரைடோடைய சொல்யூஷன். கோபால்ட் குளோரைடு சால்ட்டை வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிங்க் கலர், அது வந்து பாருங்க, 6 வாட்டர் மாலிக்குள் கூட கோபால் சேர்ந்து ஒரு பிங்க் கலர் ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபால் குளோரைடோட அயான், கோபால் குளோரைடு, அது ப்ளூ கலரில் இருக்கு. ஸோ இது கோபால் குளோரைடு வென் ஹைட்ரேட்டடு, ஹைட்ரேட்டட் கோபால்ட் அயான்னு. இது கோபால் குளோரைடோடைய அயான். இது பாருங்கள், இது பிங்க் கலராக இருக்குது, இது பிங்க் கலராக இருக்குது, இது ப்ளூ கலராக இருக்குது, இது ப்ளூ கலராக இருக்குது. இப்போ சென்டரில் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு பிங்க்கும் இல்லாமல் வயலட்டும் இல்லாமல் ஒரு கலர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு சொல்யூஷனுடைய மிக்சர், அதாவது ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற மிக்சர். ஸோ இது வந்து கோபால்ட் வென் ஹைட்ரேட்டட், ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இது பிங்க் கலரில் இருக்குது. இது கோபால் குளோரைடோடைய அயான், ப்ளூ கலரில் இருக்குது. இது ரெண்டுத்தோடைய ஈக்குலிபிரியம் மிக்சர் தான் இது. இப்போது நாம் கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதை போடுறோம் பாருங்கள். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்து பிளென்டி ஆஃப் குளோரைடு அயான் வந்து இருக்குது. ஸோ குளோரைடு அயானை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் இங்கே, சரிங்களா? இதுதான் ப்ளஸ் குளோரைடு அயான் இருக்கு இல்லையா, இதோ கை விரல் காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ குளோரைடு அயான் இஸ் இன்ட்ரடியூஸ். பாருங்கள், குளோரைடு அயான் இன்ட்ரடியூஸ் ஆனோடனே ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகி அது என்ன கலரில் சேஞ்ச் ஆகுது? ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. இப்போ மிக்ஸ் ஆனோடனே ப்ளூ கலரில் ஆகுது. இன்னும் கொஞ்சம் குளோரைடு அயான், நிறைய எக்ஸஸ் ஆஃப் குளோரைடு அயான் போடும்பொழுது ரியாக்ஷன், அதான் சேஞ்ச் நம்ம பண்ணுறோம். என்ன என்ன சேஞ்ச் இங்கே பண்ணுறோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரைடு அயானை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து அந்த குளோரைடு அயானை கன்சியூம் பண்ணிவிட்டு, இந்த ஹைட்ரேட்டட் கோபால் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த குளோரைடு அயானை கன்சியூம் பண்ணிவிட்டு கோபால் குளோரைடாக மாறுது, தட் இஸ் ப்ளூ கலராக மாறுது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த சொல்யூஷன் ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகுது. இது ஒரு ஷிஃப்ட், ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகுது. இப்போது மறுபடியும் இன்னொரு ஷிஃப்ட் ட்ரை பண்ணும். இப்போ ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் வாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், வாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட்டரை இந்த நடுவில் இருக்கிற இந்த பீக்கரில் இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது ஆல்ரெடி இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகி ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போது எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை நாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், லெட்ஸ் சீ. இப்போ இந்த மிடில் பீக்கரில் வாட்டர் போட போகிறாங்க பாருங்கள், கவனிங்க என்ன சேஞ்சு நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ப்ராடக்ட் சைடில் இருக்க வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஈக்குலிபிரியம் பாருங்கள், மறுபடியும் பிங்க் கலராக மாறுது, பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகுது? ஈக்குலிபிரியம் இந்த வாட்டரை கன்சியூம் பண்ணிவிட்டு
backward reaction, backward reaction வந்து நடக்குது. என்ன reaction நடக்குது? Backward reaction நடக்குது. Backward reaction நடந்து இந்த pink color வருது. பாருங்க water change பண்ண அது என்ன கலரா மாறுது? Pink color. Chloride ion introduce பண்ணும்போது என்னாச்சு? Chloride ion introduce பண்ணும்போது என்னாச்சு? Forward reaction அது shift ஆகி blue color ஆ மாறுச்சு. இப்போ water introduce பண்ணும்போது backward reaction shift ஆகி pink color ஆ மாறிடுச்சு. So இது increasing the concentration of either reactants or products. அப்போ நடக்கும்போது எப்படி Le-Chatelier principle இங்க apply ஆச்சுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த மிக்சரை increase in temperature or decrease in temperature. So second change வந்து பண்ணி பார்க்க போறோம். இப்போ இந்த சொல்யூஷனே மூணு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்க போறோம். சரிங்களா? மூணு டெஸ்ட் டியூப்ல இந்த ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற இந்த சென்டர்ல இருந்தது இல்லையா, அந்த ஈக்குலிபிரியம் சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு மூணு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் டியூபை மூணு டெஸ்ட் டியூப் எடுத்தாச்சு. ஒரு டெஸ்ட் டியூபை நாம கோல்டு வாட்டர்லையும் ஒரு டெஸ்ட் டியூபை ரூம் டெம்பரேச்சர்லையும் ஒரு டெஸ்ட் டியூபை ஹாட் வாட்டர்லையும் வைக்க போகிறோம். இதை வச்சாச்சா? இப்போ வந்து இதை கோல்டு ஐஸ் பாத்தில் வச்சாச்சு. சென்டரில் உள்ளது எப்படி நார்மலாக இருக்குது, நார்மல் டெம்பரேச்சரில். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது ஹாட் வாட்டர் இங்கே ஊற்றுறாங்க. இது வந்து ஹாட் வாட்டர், இப்போ ஊற்றுறது வந்து ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் ஊற்றி அதை வந்து வைக்கிறாங்க. ஸோ வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வாட் ஹேப்பன்ஸ், மூணு டெஸ்ட் டியூப்பில் உள்ள சேஞ்சை பாருங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆயிடுச்சு? ஈக்குலிபிரியம் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகி ப்ளூ கலர் ஆயிடுச்சு. ஸோ சென்டரில் உள்ளது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தது எந்த சேஞ்சுமே இல்லை, இது எந்த சேஞ்சும் கிடையாது. இது லெஃப்டில் உள்ளது, லெஃப்டில் உள்ளது என்னாச்சு? ஈக்குலிபிரியம் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகி பிங்க் கலர் வந்துருச்சு. ஸோ லெஃப்டில் உள்ளது பிங்க் கலர், ரைட்டில் உள்ளது ப்ளூ கலருக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், இப்போது அது பாருங்கள் ஹீட்டு கொடுக்குறோம், ஹாட் வாட்டரில் போட்டோம் இல்லையா, ஹாட் வாட்டரில் போட்டது ஹீட்டு அப்சர்வ் பண்ணி அந்த ஹீட்டு அப்சர்வ் பண்ணி அது எண்டோதெர்மிக்காக மாறுது. அதாவது எண்டோதெர்மிக் இருக்க சைடு வந்து ஷிஃப்ட் ஆகுது. தட் இஸ் இந்த ஹைட்ரேட்டட் கோபால்ட் காம்ப்ளெக்ஸும் ப்ளஸ் குளோரின் குளோரைட் அயானும் என்னென்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற ரியாக்ஷன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது கூல் பண்ணுறோம், ஐஸ் க்யூப்ஸில் போட்டோம், அது என்ன பண்ணுது? ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகுது. ஷிஃப்ட் ஈக்குலிபிரியம் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா எக்ஸோதெர்மிக்கை நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. அதாவது ஹீட்டு லிபரேட் ஆகுது, ஆகிற ஒரு ரியாக்ஷன். தட் இஸ் கோபால் குளோரைடு வந்து வாட்டர் கூட போடும்போது ஹீட் லிபரேட் ஆகி ஒரு பிங்க் கலர் கோபால்ட் ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸும் குளோரைடு அயான்ஸும் கொடுக்குது. ஸோ நம்ம ஹீட் பண்ணால் அது என்ன ஆகிடுச்சு? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். கூல் பண்ணால் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இப்போது நமக்கு அந்த ரியாக்ஷனுடைய நேச்சர் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கெஸ் பண்ணிடலாம் அது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு. தெரியலனா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணி பார்த்து அது எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்ன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த Le-Chatelier ப்ரின்ஸிபிள்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ப்ரின்ஸிபிளை இன்னும் நீங்கள் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை அந்த விசிட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபைடு தமிழில் அதை பற்றி சொல்லியிருக்கோம். இது அதோடைய எக்ஸ்டென்ஷன், அதோடைய டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் என்ன கமெண்ட்டு வந்து இருந்தாலும் சொல்லுங்கள், ரெக்யர்மெண்ட்டையும் சொல்லுங்கள். வி வில் ட்ரை டு ஃபுல்ஃபில் இட். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது கெமிஸ்ட்ரி தமிழ், நான் எழிலன். தேங்க்யூ வெரி மச்.